ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஷாட நவராத்திரிக்கு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம வந்து வாராகி தாயை வந்து கும்பிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷாட நவராத்திரி வந்து சப்தகன்னிமார்களில் வாராகியை கும்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வந்து சந்திரனை வந்து அடிப்படையாக கொண்ட மாதம். இந்த மாதத்தில் தான் இந்த ஆஷாட நவராத்திரி வரும். உங்களுக்கு 6ஆம் தேதி இன்னையிலேருந்து 9 நாளுக்கு வந்து வாராகி தாயை வந்து நீங்கள் எளிமையான முறையில் கும்பிடலாம். நீங்கள் என்ன நினச்சி கேட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து நடக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி அப்போ வந்து நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் கலசம் அமைச்சும் நீங்கள் வந்து விரதம் எடுக்கலாம். கலசம் இல்லாமலும் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். விரதமாக இருந்தும் நீங்கள் சாமி கும்பிடலாம். விரதம் இல்லாமல் சாதாரணமாக விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வச்சு உங்களோட வேண்டுதலை கூட நீங்கள் இந்த சாமிகிட்ட வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வாராகி தாய் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை ரூபம் உள்ளவங்க கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. இவங்களை நீங்கள் வந்து புதுசாக சாமி கும்பிட்றதா இருந்தால் கூட கும்பிடலாம். ஏற்கனவே கும்பிட்றவங்க கும்பிடலாம். சிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான அபிஷேகம் செய்யுங்க. நவதானியத்தில் கூட நீங்கள் விளக்கு போடலாம். தேங்காய் தீபம் விளக்கு போடலாம். இந்த 9 நாளும் பார்த்திங்க அப்படின்னா அசைவம் வந்து கண்டிப்பாக தவிர்த்திடணும். 9 நாளும் நீங்கள் விரதமாக இருந்து கூட சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. விரதம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல், கிழங்கு வகைகள்னால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மாதுளை பழம், அதுக்கப்புறம் நீர்மோர் வைக்கலாம், பானகம் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் எளிமையாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் காய்ச்சி வச்சு சாமி கும்பிடலாம். விரலை மஞ்சள் மாலை வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. சிவப்பு நிறத்தில் பூக்கள் கிடைக்கிது, வாசனை பூக்கள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வாராகி தாய்க்கு சாத்துங்க. ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஃபோட்டோவுக்கு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. குங்கும அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 108 போற்றி சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யலாம். அதேமாதிரி வாராகி தாயோட நாமங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. நவதானியத்தில் வந்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த 9 நாளும் சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க. அஷ்டமி அன்னைக்கு கும்பிட்றதும் ரொம்ப நல்லது. எனக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ 16 நாளைக்கு சாமி கும்பிட முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறோம். அதனால் கடைசி 2 நாள் தான் நான் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து கும்பிட முடியும். கும்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து 16 நாளைக்கு கும்பிட முடியாதனால உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. இதெல்லாம் லாஸ்ட் இயர் செஞ்சதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆஷாட நவராத்திரி யார் வேணாலும் கும்பிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இந்த 9 நாளும் பார்த்திங்க அப்படின்னா நைட் டயத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி கருப்பு உளுந்தில் வந்து வடை சுட்டு வைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நவதானியத்தில் நீங்கள் வந்து செஞ்சு வைங்க. அதேமாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை பேர் வேணுமா, இல்லை கல்யாணம் நடக்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வாகணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டி நீங்கள் வந்து இந்த வருஷம் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த சாமியை கும்பிடுங்க. சிலையும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா ஒரு 5 முக விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வாராகியை நினச்சி சாமி கும்பிடலாம். நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸ்லாம் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.